ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி என்ன ரெசிபியுமா வந்திருக்கேன்னா சாக்லேட் கேக். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து நான் ஓவனில் எதுவுமே பண்ணலை, குக்கரில் தான் பண்ணியிருக்கேன். அவ்வளோ சிம்பிளான ஒரு சாக்லேட் கேக், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அரை கப் தயிர், அரை கப் வந்து சீனி, அதுக்கப்புறம் முக்கால் கப்பு மைதா, அதுக்கப்புறம் கால் கப்பு கோகோ பவுடர், அடுத்து அரை ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா, அடுத்து ஒரு ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், அப்புறம் தேவைக்கு பால், அப்புறம் வனிலா எசன்ஸ். இவ்வளோ தாங்க. இதை வச்சு கேக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தயிரையும் சீனியையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அந்த சீனி வந்து தயிரில் வந்து நல்லா சால்வ் ஆகணும். ஸோ அதை வந்து போட்டுட்டு நல்லா அடிச்செடுத்துக்கோங்க. ஒரு விஸ்க் வச்சு நல்லா அடிச்செடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி நம்ம அடிச்செடுக்கணும். அடுத்து நமக்கு இதில் வந்து ஒரு ஜன்னி எடுத்து வச்சுட்டு மைதா, அப்புறம் கோகோ பவுடர், அதுக்கப்புறமா வந்து பேக்கிங் சோடா, அப்புறம் பேக்கிங் பவுடர், இதை போட்டுட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா மாவு வந்து சின்ன சின்ன கட்டை கட்டையாக இருக்கும், அதெல்லாமே வந்து நமக்கு இதில் போகக்கூடாது. ஸோ அதை வந்து ஒன்று ரெண்டு வாட்டி ஜலிச்சு எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து ஒரு வாட்டி மட்டுமே ஜலிச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ எந்த மாதிரி கட்டையெல்லாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாமே வந்து நமக்கு தேவை கிடையாது. ஸோ நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் வந்து பால் இருக்குல்ல, அந்த பாலை வந்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நல்லா பிஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் கடைசியாக வந்து நமக்கு வெனிலா எசன்ஸ் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு நமக்கு அதில் நெய் க்ரீஸ் பண்ணி மைதா மாவு போட்டு இது பண்ணிவிட்டு ரெடியாக்கி வச்சுருக்கோம்ல அந்த பேட்டரை வந்து ஊற்றலாம். நம்ம பாத்திரத்தில் நெய் இது பண்ணுறது வந்து கேக் வந்து ஒட்டாமல் அப்படியே வரும், அதுக்காக இது பண்ணுறோம். அப்புறம் வந்து இப்போ வந்து அந்த பாத்திரத்தை டேப் பண்ணணும், ஏன்னா ஏர் பபிள்ஸ் இருந்துன்னா அது போயிடும். இப்போது குக்கரை வந்து ஒரு 5 மினிட்ஸ் போல் லோ ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நமக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பேட்டரை வந்து நமக்கு குக்கரில் வைக்கலாம். அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்து போட்டுட்டு ஒரு 40 to 45 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா வந்து எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. நம்ம ஒரு டூத் பிக்கை போட்டு பார்க்கலாம், ஒட்டாமல் வந்திருக்கு. அப்போ கேக் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நமக்கு இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விடலாம். பாருங்கள் நான் இப்போ எடுத்திருக்கேன், எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள் இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன், அவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இது வந்து குக்கர்லேயே பண்ணலாம், ஓவன் எதுவுமே தேவை கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் என்னோடய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.